இப்போ சமீபத்துல கல்யாணம் பண்ணிட்ட நம்ம ஸ்னேகா பிரசன்னா திடீர்னு நடுவுல பிரேக்கப் ஆயிடுது அப்படினு ஒரு செய்தி பரபரப்பா பரவித்து ஊர் முழுக்க போஸ்டர் வேற அடிச்சு ஒட்டிருந்தா. என்னடா அது, ஒரு மாசம் கூட ஆகலையே அதுக்குள்ளேயுமா இவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா அப்படினு ஊர் மக்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டா தெரியுமோ. அதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது இது ஏதோ யுனிவர்சல் செல்போன் அட்வர்டைஸ்மென்ட் அப்படினுட்டோ. கொஞ்ச நேரத்துல தமிழ்நாட்டையே கதி கலங்க வச்சு கொடுத்து பார்த்தேளோ. அதுக்கு அப்புறமா இன்டர்நெட்ல இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச யுனிவர்சல் அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம்தான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டாளாம். ரெண்டு பேரும் நல்லாவே நடிச்சிருந்தா போங்கோ. இப்போ என்ன நியூஸ் தெரியுமோ, இவா ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்திருக்கா. என்னன்னா, ரஜினி சார ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்காக அழைக்க போனச்சே அவர் சொன்னாராம், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதுங்கிறது ஏதோ வதந்தி போல் இருக்கிறது, ஸ்னேகா பிரசன்னா காதல் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலயும் எழுதினாலே அது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் நினைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் லதா ரஜினிகாந்த் வந்து இல்ல இல்ல இது நிஜம்தான், அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பிச்சாராம் இதை சொல்லியிருக்கார். அது மாத்திரம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு வர முடியலையோனோ, அதனால ஸ்னேகாவையும் பிரசன்னாவையும் தாத்துக்கே கூப்பிட்டுருக்கார். ரெண்டு பேரும் போய் ரஜினி சாரண்ட வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கிட்டோ கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கி வந்திருக்கா.